வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போலீஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக நீங்களே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் நாட்டாமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே இமேஜ் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் உங்களுடைய சிக்னேச்சரும் 5 to 10 KBக்குள்ளே வரமாரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் அந்த மார்க் ஷீட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய ஜாதி சான்று, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அவங்களாம் பிஎஸ்டி வாங்கி அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 10th மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணலாம். அதே போல் உங்ககிட்ட என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. இல்லை இமேஜ் ஃபார்மேட்டாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனாக இருப்பீங்க, ஆதரவற்ற விதவியாக இருப்பீங்க, அவங்களும் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. TNUSRB வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைனப்னு இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் நவ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் தான். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு சென்ட் ஓடிபி. நீங்கள் சென்ட் கொடுத்ததும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து TNUSRBலேருந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடியில் இன்பாக்ஸு அப்படி இல்லைன்னா ஸ்பேம் பாக்ஸில் கூட ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்லேயே ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாரி நேம் டைப் பண்ணிக்கோங்க, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் டைப் பண்ணிவிட்டு இனிஷியல் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, அங்கே டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இனிஷியலை. உங்கள் இனிஷியல் டைப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கான லாகின் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கேரக்டர்லேருந்து மேக்ஸிமம் 16 கேரக்டர் வந்து டைப் பண்ணலாம். ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் டைப் பண்ணக்கூடாது. லெட்டர்ஸு ப்ளஸ்ஸு நம்பர்ஸ் இது மட்டும்தான் டைப் பண்ணணும். நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் என்ட்ரு பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. மினிமம் லெட்டர்ஸு ப்ளஸ்ஸு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான யூசர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்துடும் உங்களுடைய யூசர் நேமு, அந்த யூசர் நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கீழே லாகின், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்த யூசர் ஐடியை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து அதில் என்ட்ரி பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஸ்டேஜுக்கு உள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறது இருந்தால் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் படிக்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணுற மாரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும்.
ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. எப்படி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயிலு, அதை நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், உங்கள் பெயர், உங்கள் நேம் வந்து கெசட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க, நான் சேஞ்ச் பண்ணாதால் நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை என்டர் ஓடிபி அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும், அதை கொடுங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரலனா ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓடிபி எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணணும். SSLC மார்க்கெட்டில் இருக்கிற மாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்து, நெக்ஸ்ட்டு டேட்டு. இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் செலெக்ஷனு, மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டர் தான் கேட்குது. நான் மேலும் சூஸ் பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணதும் கன்ஃபர்மேஷன் கேட்குது மேல்னு, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமண நிலை, மேரீடா சிங்கிளான்னு கேட்குது, நான் மேரீடுன்றதால் மேரீட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அங்க அடையாளங்கள், உங்களுடைய டிசியில் இருக்கிற மாரி என்ட்ரி பண்ணிக்கலாம், இல்லை விசிபிளாக தெரிகிற ஸ்கேரோ இல்லை மோலோ நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தழும்பு வந்து என்ட்ரி பண்ணாதீங்க, மோல் உங்களுடைய மச்சத்தை என்ட்ரி பண்ணிக்கலாம். நீங்கள் தழும்பு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டுக்காயம் வந்து எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகும், அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோல் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரெண்டு அங்க அடையாளங்களையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியுரிமை, நேஷ்னாலிட்டி வந்து செலக்ட் பண்ணுங்கள், இந்தியன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியல் வந்து தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தலையெழுத்துன்னு, அதை என்ட்ரி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் நேம், உங்களுடைய மதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கிங்க, இனிஷியலும் என்ட்ரி பண்ணிக்கிங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்பா இனிஷியல் போடுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இனிஷியல் போடுவாங்க, கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதம், உங்களுடைய ரிலீஜியன் வந்து செலக்ட் பண்ணுங்கள், நான் இந்துன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ரிலீஜியனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்று பெற்றுள்ளீர்களான்னு கேட்குது, எல்லோரும் கன்ஃபார்மாக எஸ்ன்னு தான் அது டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து சூஸ் பண்ணணும், உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் உங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உட்பிரிவு அதாவது ஜாதி வந்து என்ட்ரி பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்கும். உங்கள் கம்யூனிட்டி ஜாதி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நம்பரை வந்து கட்டாயமாக கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று வழங்கிய அதிகாரியின் பதவி, அதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்லேயே சீல் போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட இடம், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டிஸ்ட்ரிக்னு எந்த தாலுக்கான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று வழங்கப்பட்ட நாள், அதிலே பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட் இருக்கும், என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஓல்டு கார்டு வச்சுருந்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பெனில், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயிலை வந்து ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால்
அதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் டேட் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய டோர் நம்பர், உங்கள் வீட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, போஸ்டல் அட்ரஸ்ஸு மொத்தமாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜ் நேம் டைப் பண்ணுங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும், ஏன்னா வெரிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு செலக்ட் பண்ணுங்கள், தமிழ்நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டம், உங்களுடைய மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு, போஸ்டல் கோடு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் வசிப்பிட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம், உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் தான், அதனால் நான் சேம் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறையாக இருக்கும், பர்மனெண்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ், ஜாப் ப்ரெஃபரன்ஸ் வந்து கட்டாயம் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் தேர்வு எழுத விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதவி முன்னுரிமைன்னு இருக்கும், அதில் நீங்கள் கிரேட் டூ PCAR, கிரேட் டூ PCTSP, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன். இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் ஆப்ஷன் வந்து இருக்காது, அந்த இடத்துல நோ ப்ரெஃபரன்ஸ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதவி முன்னுரிமை சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்னுரிமை ஆப்ஷன் வந்து. ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அடிஷ்னல் அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில் குவாலிஃபிகேஷன். நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக சூஸ் பண்ணி ஆகணும். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறதால 10th 12th யூஜி அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி ஆப்ஷன் வரைக்கும் சூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க, சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு இல்லை ஓவரால் மார்க் ஷீட்டு எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த ஆப்ஷனை வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. கட்டாயமாக நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஜி ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலேஜில் போயிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th டீட்டெயில், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணிங்கன்னா அந்த அட்டெம்ப்ட் எத்தனை அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிங்களோ அந்த மென்ஷன் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக பாஸ் பண்ணதால் 0 மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங், 10th சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போர்டு, உங்கள் 10th மார்க்ஸ்லேயே இருக்கும், போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்று வழங்கப்பட்ட நாள், இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், கீழவே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்று மொழி, நான் வந்து தமிழ் மீடியம் படித்ததால் தமிழ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் 10th வகுப்பில் தமிழ் ஒரு பாடமாக பயின்றீர்களான்னு கேட்குது, ஆம் நான் தமிழ் மீடியம் படித்ததால் நான் எஸ் கொடுத்துருக்கேன், தமிழ் ஒரு சப்ஜெக்டாகவும் படிச்சிருக்கேன் அதனால் எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில், 12th ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. 12th எந்த ஸ்கூல் படித்தீங்களோ அந்த ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங், மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அரியர் வச்சு பாஸ் பண்ணிங்க, சப்ளிமெண்ட்ரி எழுதுனீங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ பாஸ் பண்ணிங்களோ அந்த மந்த் அண்ட் இயராக பாஸிங் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போர்டு, மதிப்பெண் சான்று வழங்கப்பட்ட நாள், மார்க் ஷீட்லேயே இருக்கும், பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்கன்னு கேட்குது, நான் தமிழ் மீடியன்றதால தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் டிப்ளமோ படிக்கல, ஆனால் அந்த ஆப்ஷனை வந்து நான் ஃபில் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி டீடெயில் வந்து ஃபில் பண்ணணும், உங்கள் டிகிரி ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து என்ட்ரி பண்ணுங்கள்.
நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட். காலேஜ் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சியா பிஇயா இல்லை பிஏவா இல்லை பிகாமா, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் பிஏ முடிச்சதால் பிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட், நீங்கள் பிஏல எந்த படிச்சிங்களோ, நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள்னு கேட்குது. உங்கள் சர்டிஃபிகேட்லேயே அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்று மொழி, நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்ததால் நான் அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எதனா கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்குது. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன், எனக்கு இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமில் என்னை அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. நான் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில்லை போலீஸ் எக்ஸாமு, அதனால் நோ கொடுத்துக்கிறேன். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து குறைஞ்சது 10-30 KB ஜேபக் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணிக்குங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்குங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கான்னு ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னேச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5-10 KB இருக்கிற மாரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான சைஸ் தான், நீங்கள் அதுக்கேற்ற மாரி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சைன் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில், அதாவது ஸ்பெஷல் கோட்டா டீட்டெயில் வந்து ஏன்னா உங்களுக்கு இருக்கான்னு கேட்குது. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீட்டெயில் வந்து எதுவும் இல்லை. உங்களுக்கு இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நேமு, டோர்னமெண்ட்டு ஸ்டார்டிங் டேட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் எந்த தேதியில் முடிஞ்சது, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் வந்து Form 1, Form 2, Form 3 இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டீட்டெயில்தான் கொடுத்துருக்காங்க. Form 1, Form 2, Form 3 டீட்டெயிலாம் நீங்கள் வந்து படிச்சுங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா கட்டாயம் இந்த டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். நானோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷல் மார்க் வாங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்து அப்லோட் பண்ணணும். என்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை, அதனால் எல்லாத்துக்கும் நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்சிசியில் ஏபிசி சொல்லிட்டு 3 விதமான சர்டிஃபிகேட் இருக்குது. உங்ககிட்ட எந்த சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி மார்க் இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு. இந்த டாக்குமெண்ட் அப்லோடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்று, 10th மார்க்ஷீட்டு, நீங்கள் 12th டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் தமிழ் மீடியம் வந்து 10th மார்க்ஷீட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் 10th மார்க்ஷீட்டே டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக இல்லைனா ஜேபெக் ஃபார்மெட்லேயும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்கள் 10th மார்க் ஷீட்டை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இருக்கக்கூடாது, கொடுத்துட்டு அப்லோட் கொடுங்க. இதே போல் ஒவ்வொரு மார்க் ஷீட்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th, நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது தனியாக ஃபைல் நேம் கொடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ணும்போதும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள்.
எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ப்ரிவியூ ஆப்ஷன் வரும், உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க, உன் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயிலு, ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு ஒன்று ஒன்றா வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒன் செகண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுக்க முடியும், ஃபைனல் ப்ரிவியூ. நீங்கள் டைரெக்டாக ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சொல்லுது. அப்லோடு டாக்குமெண்ட் போனீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வெரிஃபை யுவர் சர்டிஃபிகேட்னு இருக்குது, அதை நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக பண்ணி நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கொடுங்க. கீழே நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் செக் பண்ணி கட்டாயம் பார்க்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரிவியூ. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனு ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசைட் டு ஃபைனல் ப்ரிவியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ஃபைனல் ப்ரிவியூ வந்து காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசைட் டு பேமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசைட் டு பேமெண்ட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா பேமெண்ட்டு. நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லை சலான் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் PDF-ஆக ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட்டும் PDF-ஆக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.